நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. சரி, அவங்க வந்து இப்போ ஒரு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, புறக்கணிக்கப்பட்ட ஃபீலிங்ல இருக்கிறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு கட்சியை வந்து நம்ம பிடிய விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் பயமும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதற்கு எதிர்வினையாக அவங்க வந்து தங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. இப்போதைக்கு எல்லாரும் ஆளுக்கால் ஒன்று பேசுவாங்க இந்த மாதிரி நேரத்தில். அத்தனைக்கும் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அத்தனைக்கும் எதிர்வினை ஆக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் கோர்ட்டுக்கு போங்கன்னு ஒருத்தர் சொன்னால் உடனே நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகிறோம். இப்போ தங்க தமிழ்ச்செல்வன் ஒருத்தர் சொல்லுவார், இப்போ அவங்க அணியில் இருக்கிற செந்தில் பாலாஜி ஒன்று சொல்லுவார். ஒவ்வொன்றைக்கும் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அண்ணன் ஓ துணை முதலமைச்சர்லாம் இதுக்கு வந்து அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விருப்பப்பட்டதெல்லாம் பேசுவாங்க. அதுவும் கடந்த அம்மா மறைந்து போன காலத்திலிருந்து நிறைய கருத்துக்கள் யார் வேணாலும் பேசுறாங்க. அதனால அதுக்கு வந்து தகுந்த நேரத்துலதான், உரிய நேரத்துலதான் அதுக்குரிய பதில் பண்ண நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ தவிர சும்மா பேச முடியாது. அதாவது அந்த அறந்தாங்கி எம்எல்ஏ அருமை சகோதரரை கூட டிடிவி தரப்புல இருந்துதான் பேச வச்சிருப்பாங்கன்னு எனக்கு மனசுல படுது. எல்லாரும் சேர்ந்துக்கணும்னு சொல்றாங்க. அவங்கள புறக்கணிக்கப்பட்ட ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கு. நம்மள ஒதுக்கிடுவாங்களோ முழுக்கங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது. அது வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. அதனால அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசி சீலர் விடுவதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க ஸ்லீப்பர் செல்னு சொன்னாங்க. பட் வந்து சீலர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சீலர் கொடுக்குறாங்க. நம்ம வந்து அந்த உணர்வை பாக்குறாங்க, இப்படி எல்லாரும் சேர்ந்துக்கணும்னு சொல்ல வைக்கிறாங்க. பல விதமான ஸ்ட்ராட்டஜி அதுல இது ஒண்ணு. அந்த சார்பாவே நம்ம இந்த பக்கம் இருந்தவங்க ஒருத்தர் சொல்ற மாதிரி ஆட்சி நிலைக்கணுங்கிறத எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க, யாரும் அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க மாட்டாங்க, இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. அதாவது தாங்களும் வின் பண்ணணும், இந்த வின் பண்ற குதிரையில நம்மளும் இருந்துடணும். நம்மளை கழட்டி விட்டு நம்மளை விட்டுட்டு போகக்கூடாது. நம்மளை டோட்டலா கட் பண்ணிட்டு அவங்க வந்து போயிடக்கூடாது. அப்படி போயிருவாங்களோங்கிற பயத்தினுடைய வெளிப்பாடு தான் நான் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்றேன் அவங்களுக்கு. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. அதனாலதான் நடக்குது. இதுக்கு வந்து இவர் சொல்றாரு, அவரு சொல்றாரு, அவரு பேசுறாரு. இப்பதான் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாரும் பேசுறாங்களே. அவங்க என்ன சொன்னாங்க அண்ணன்னா, நிச்சயமா தர்மயுத்தம் வெற்றி தான். நாம் என்ன கேட்டோமோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில எங்க அணியில என்ன புரட்சி தலைவி அம்மா அணியில என்னெல்லாம் கேட்டோமோ அத்தனைக்கும் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி அண்ணனுடைய டீம் வந்து அம்மா அணியில எல்லாமே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேர் நிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அம்மாவுடைய நாங்க கேட்காத குறிச்சிருக்காங்க. அப்புறம் இஸ்லாமிய கமிஷனுக்கும் அவசரம் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல இனிமேலும் தள்ளி போட்டா இப்ப என்ன சொல்லுவாங்க? அவங்க எல்லாமே ரெடியா இருக்காங்க. ஓபிஎஸ் தரப்பு தான் வேணும்னா இளைஞர்கள் தள்ளி போடுதுன்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியில மக்கள் மத்தியில பரப்புவாங்க. அது மாதிரி பேசுவாங்க. அப்படி இல்லையா, அப்படி வேற கேள்வி கேட்பீங்க இல்லையா? அதனால இதுதானே சரியா எல்லாம் தேர்தலா நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ வேற என்ன தடை இருக்க முடியும்? நிச்சயமாக முந்தி வந்து அந்த எடப்பாடி அவர்கள் தலைமையில நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் ஒரு பக்கமையா இருந்தாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட தொண்டர்களும் மக்களும் பெரும்பாலானவங்க இருந்தாங்க. இப்போ இவர்கள் இருவரும் அமைந்ததால நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல வலிமையை பெற்றிருக்கிறது. இதெல்லாம் அரசியல இந்தியாவில நடக்காத விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த புவித்தூர் விடுதி மாதிரி, பாண்டிச்சேரி விடுதிகள் மாதிரி. ஆனா அதெல்லாம் சரியல்ல. ஒரு எதிர்கால அரசியலுக்கு, தொடர்ந்து அரசியலுக்கு அதெல்லாம் வந்து நல்லா இல்ல. நல்ல அரசியலை, மாற்று அரசியலை ஒரு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அடுத்த முறை அவர்கள் அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்குங்கிற கேள்விக்குறி வருது. ஒரு பப்ளிக் லைஃப்ல நம்ம வந்து ஒரு கிரெடிபிலிட்டியோட இருக்கணும். அந்த கிரெடிபிலிட்டி இழந்ததுக்கு அப்புறம் சும்மா பதவியில் இருக்கிறது அர்த்தம் இல்லை, அதுக்கு மரியாதையும் இல்லை. தலித் எம்எல்ஏ வரணும், வரவேற்கிறோம். எல்லா இடத்துலயும் நிச்சயமா வரணும். சமுதாயத்துல சமுதாய வளர்ச்சிங்கிறது அதுதானே. டவுன் ட்ராடன்ல இருக்கிறவங்களும் மேல வர்றது தானே. இப்ப அண்ணன் தரபால் அவர்கள் ஏற்கனவே ஒரு அருமையான சபாநாயகருக்கும் செயல்பட்டு அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குறது யாருமே மறுக்க மாட்டாங்க. ஆனா ஏன் அது முதல்ல அவங்களுக்கு வரல? இப்ப திடீர்னு தலித்துகள் மேல என்ன பாசம் திடீர்னு வந்திருக்கு எல்லாத்துக்கும்? அது சொல்றதுக்கு பார்த்தா ஒரு நியாயமான விஷயமா இல்லாம சர்காஸ்டிக்கா தெரியுது. ஒரு சர்காஸ்டிக்கான கமெண்ட் ஆக நான் நினைத்தால் தரபால் அவர்களையும் கொண்டு வருவேன் அப்படிங்கறது ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு கமெண்டாக தெரியல. நான் கொண்டு வருவேன் அவரை கூட, தலித்தை கூட கொண்டு வருவேன். அந்த மாதிரி நீங்க எல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. அந்த ஒரு அது சரியா அது
அப்படிங்கறத தாராளமா கொண்டு வரலாம். சொல்றவங்களுடைய போதும், அதோட நிறுத்திக்கலாம்.